இந்த வீடியோவில் லேர்னிங் பர்பஸ்க்கு வந்து நம்ம எந்த ஒரு கீபோர்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் ஒரு 3 கீபோர்டு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவும் நீங்கள் லேர்னிங்க்குனே கம்மியாக வாங்கிட்டால் நல்லா இருக்காது. அண்டர் 3K எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பொம்மை கீபோர்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். கேஷியோ CTK 2550. இதில் வாய்ஸஸ் வந்து 400 கொடுத்துருக்காங்க, ரிதம்ஸ் வந்து 100 இருக்குது, பில்டின் ஸ்பீக்கர் இருக்குது, டிஸ்பிளே வந்து ரொம்ப தரமான டிஸ்பிளே ஒன்று இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து கிடைக்காதுங்க. E263 பார்த்தீங்கன்னா யமஹாலலாம் 9000 அந்த ரேஞ்சில் கிடைக்கிற ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு 6500 இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த போர்டில் வந்து மெயின் அட்வான்டேஜ் டிஸ்பிளே தான் நான் சொல்லுவேன். வாய்ஸஸ் எல்லாமே ரீசனபுளாக இருக்குது, இந்தியன் ரிதம்ஸ் இருக்குது, இந்தியன் வாய்ஸஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் உங்கள் சர்ச்சில் கூட நீங்கள் ப்ளே பண்ணுறது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ப்ரோக்ராம்ஸு, சின்ன சின்ன ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸு அதுக்கெலாம் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த போர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த போர்டு நம்ம பார்க்க போகிறது யமஹா E263. இதோட ரேஞ்ச் வந்து 9000 கிட்ட வருது. இதில் வாய்ஸஸ் வந்து 384 இருக்குது, ரிதம்ஸ் 130 இருக்குது. இதுலேயும் நல்ல டிஸ்பிளே இருக்குது, பில்டின் ஸ்பீக்கர் இருக்குது. அடுத்த போர்டு வந்து ட்ரினிட்டி PA51X. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பிட்ச் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சைடில் இருக்கலாம் அந்த நாபு. மற்ற எந்த போர்டிலையும் கிடைக்காது இந்த ரேட்டில். நீங்கள் 10000 மேலே போனீங்கன்னா கிடைக்கும். இந்த போர்டில் எப்படி அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல, பிட்ச் பேண்ட் கொடுத்துருக்காங்க. வாய்ஸஸ் வந்து 150 மேலேயே இருக்குது, ரிதம்ஸ் வந்து 140 மேலே இருக்குது, பில்டின் ஸ்பீக்கர் இருக்குது. டிஸ்பிளே வந்து மற்ற டிஸ்பிளே மாதிரி இல்லாமல் இல்லை நம்பரில் தான் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஆக்டேவும் அதெல்லாம் 5 ஆக்டேவ் போர்டு, நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு போர்டும். இது வந்து 4 ஆக்டேவ் தான் இருக்கும். 4 ஆக்டேவ் ஓரளவுக்கு நம்ம வாசிக்கலாம், ஓகேங்களா. இது 3 போர்டு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப நம்ம கம்மியாக வாங்கிட்டால் நல்லா இருக்காது, நம்மளுக்கே வாசிக்க பிடிக்காது. ஸோ இந்த 3 போர்டை வந்து நீங்கள் புதுசாக வாங்குறவங்க, புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இது 3 வாங்கலாம். தேங்க்யூ.